இருந்துகிட்டே நீங்களும் சம்பாதிக்கணுமா? ரொம்ப சிம்பிள் தாங்க. மீஷோ ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். அண்ட் இதில் நம்ம ரீசேல் தான் பண்ண போகிறோம். ரீசேல் மட்டும் கிடையாது, இதில் வந்து நம்மளோட யூஸ்க்குமே வாங்கிக்கலாம். ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இதில் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. அண்ட் இது ரொம்ப ட்ரஸ்ட் வர்தியான ஆப் தான். அண்ட் இதில் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் நம்ம போட வேண்டிய அவசியமே கிடையாது. இதில் எல்லா விதமான ஐட்டம்ஸுமே கிடைக்கும். அண்ட் இது பார்த்திங்கன்னா நான் 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் என்னோடய கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து எனக்கு எந்த விதமான ப்ராப்ளம்ஸுமே வந்ததில்லை. நீங்களுமே இதில் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் ஆட் பண்ணியிருக்கேன். அது மூலயமா நீங்கள் இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு பொருளுக்கும் 20-25% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வேர்க்கடலை சட்னி அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் வந்து இன்றைக்கி வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதாவது ஒரு அரைக்கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 125 ml அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து, 2 காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உளுந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு 4 பூண்டு வந்து 2 நறுக்கி வச்சுருக்கேன். புளி ஒரு சின்ன துண்டு, உப்பு தேவையான அளவு. தாளிக்கும் பொழுது நம்ம எண்ணெயும் கடுகு மட்டும் ஆட் பண்ணிப்போம். இப்போ இது எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன். இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. மிக்சர் ஜார் எடுத்துட்டு இதில் வேர்க்கடலையை ஆட் பண்ணிடலாம். அது கூடவே நம்ம நறுக்கி வச்சிருக்க பூண்டை சேர்த்துக்கலாம். அப்புறம் புளி, உப்பு, காஞ்ச மிளகாய். இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதில் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிடுறேன். இது எப்பவுமே தண்ணியாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இது அரைச்சதுக்கப்புறம் நல்லா திக்காயிரும். இப்போ நான் அதை அரைச்சிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சிட்டேன். அது வந்து ஒரு சர்விங் பாத்திரத்தில் நான் வந்து மாற்றிடுறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் திக்காக வரும். அப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த புளி வந்து அது அரைஞ்சதுக்கப்புறமா அதில் அந்த சக்கையெல்லாம் வெளியில் வந்துச்சு. ஸோ இப்போ இதை நம்ம தாளிக்க போகிறோம். இப்போ நம்ம வேர்க்கடலை சட்னியை தாளிக்கிறதுக்கு ஒரு வாணலி எடுத்து வச்சுக்கிறேன். அதில் நான் இப்போது நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு. இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இந்த டைம் அதில் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ அதில் நம்ம உளுந்து ஆட் பண்ணிடலாம். உளுந்து வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வரணும். சரி, இப்படி நல்லா வதக்கி விடுங்க. அப்போ அது லைட்டாக ப்ரௌனாக மாறும்போது கருவேப்பிலை போட்டு நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ப்ரௌனாக மாறி இருக்கு. இந்த டைம் அதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம தாளித்து முடித்தாச்சு. இப்போ இதை நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வேர்க்கடலை சட்னியில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த சட்னியில் நான் இந்த தாளித்ததை ஆட் பண்ணிடுறேன். எப்பவுமே இந்த மாதிரி தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெயை ஆட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வேர்க்கடலை சட்னி சட்டுன்னு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப ஈஸியானதும் கூட அண்ட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். எப்பொழுதுமே தேங்காய் சட்னி, தக்காளி சட்னின்ட்டு இல்லாமல் இந்த வேர்க்கடலை சட்னியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட்டை என் கூட ஷேர் பண்ணுங்கள். நன்றி.